வெல்கம் டு திவான் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லைம் கூட நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு குக்கிங் இன்க்ரீடியன்ட் தான், ஸோ பிரெட் க்ரம்ஸை. ஸோ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த ஸ்லைம் கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்லைம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்லைம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லைம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்லைம் எடுத்துட்டேன். இன்னுமே இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது விளையாடுறதுக்கு நல்லா ஒரு மெரூன் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதோட செம சாஃப்டாகவும் இருந்தது. எந்த சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போயுமே சில ஸ்லைம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லைம் தானே எடுத்திருக்கோம், அதுவுமே இல்லாமல் பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் நர நரன் இருக்கும். ஸோ அதனால் கையில் வச்சு விளையாடும் போது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணேன். அதை நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போதே செம ஃபீலிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, சரி நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். நல்லா இருந்ததுன்னொடனே இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு நிறைய நம்ம ஆட் பண்ணி விளையாடலாம். ஸோ அப்போனா தான் நல்லா க்ரன்ச்சியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லாவே ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் போட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணது உடனேயே அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைமை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணவோ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மிக்ஸிங் வீடியோவில் இந்த ஸ்லைம் ரிவ்யூவும் நான் சேர்த்தே போட்டிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது விரிக்கும் போது அந்த நடுவில் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இதை வந்து நல்லா நீளமாக இழுக்கெல்லாம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இழுத்தெழுத்து இதை நல்லா நீளமாக இழுத்தெழுத்து விளையாட முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போடுற மிக்சிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லி என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய மிக்சிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். இது எல்லா மிக்சிங் வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:00 நம்மளுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹோம்மேட் ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டுட்ருக்கோம் வீடியோ. ஸோ ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணி, யூஸ் பண்ணாமல் இந்த சர்ஃப் எக்ஸல் ரின் அந்த மாதிரி வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணி எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது ஸ்லைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 தான் வரும். ஸோ அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு நம்மளோட செகண்ட் சேனலான தமிழ் பார்பி ஷோஸ் சேனலை வந்து தெரியலை. ஸோ நம்ம செகண்ட் சேனல் இருக்குது. ஸோ அது பேர் வந்து தமிழ் பார்பி ஷோஸ். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் நிறைய பேருக்கு தெரியலை. அதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்சது மாதிரி நம்ம பார்பி ஷோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்மளோட சின்ன பாப்பா பெரிய பாப்பாவை வந்து அந்த சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நாளைக்கு மார்னிங் 9:00 உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ அது என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து என்ன கெஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து அந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அது கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளை காலையில் 9:00 நம்ம திவான் தமிழ் சேனலில் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைம் வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணுறது முன்னாடி விட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செம ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் நல்லா விளையாண்டுட்டு பபிள் எல்லாம் கூட நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பபிள்ஸ்லாம் கூட இந்த ஸ்லைமில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சூப்பராக வந்து பபிள்ஸ் வந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டாச்சு. விளையாண்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு, ஸோ அந்த ஸ்ட்ராவில் வந்து பபிள்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணும்போது பெரிய பபிளாக வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு இடம் சந்திப்போம். அது வரைக்கும் Bye.